திருநெல்வேலி ஆயனேரி என்ற இடத்தில் லைன்ஸ் கிளப் 324B4 மாவட்ட அரிமா சங்கம் சார்பில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 324B4 மாவட்ட ஆளுநர் பொறியாளர் லயன் ஜஸ்டின் பால் அவர்களின் சீரிய முயற்சியால் ஒரு நிரந்தர திட்டம் காணும் முயற்சியாக இந்த கொரோனா தொற்று காலத்திலும் மிகுந்த முயற்சியுடன் டயாலிசிஸ் சென்டர் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இன்று உலகம் முழுவதும் சர்க்கரை நோய் எனப்படும் நீரழிவு நோயினால் பல ஏழைகள் பாதிக்கப்படுகின்றனர். டயாலிசிஸ் என்பது மிக முக்கியமான தேவை என்கிற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதனை செய்ய முடியாது பல ஏழைகள் கஷ்டப்படுகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் தொடங்கப்படுவதுதான் இந்த நிரந்தர சேவை திட்டம். இதனை நிறைவேற்றுவதற்காகத்தான் திருநெல்வேலியில் ஆயனேரி என்ற இடத்தில் டயாலிசிஸ் சென்டரின் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் லயன் என்ஜினியர் ஜஸ்டின் பால் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கூட்டு மாவட்ட லீடர் லயன் ஜி ராமசாமி என்று அழைக்கப்படும் லயன் ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த இனிய விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் இந்த திட்டம் அரிமா உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவுடன் வெகு விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்நிகழ்ச்சியில் லயன் கேஜி பிரகாஷ் எம்ஜேஎஃப் பிஎம்சிசி, லயன் என்ஜினியர் வி ஜெகநாதன் பிஎம்ஜேஎஃப், லயன் எஸ் சுதந்திர லக்ஷ்மி எம்ஜேஎஃப், லயன் எம்பி சந்திரன் ராஜா, லயன் ஜேகேஆர் முருகன் எம்ஜேஎஃப், லயன் டாக்டர் என் கே விஸ்வநாதன் பிஎம்ஜேஎஃப், லயன் எஸ்எம்ஜே சந்திரன் எம்ஜேஎஃப், லயன் பிஏபி ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பாதித்தது போல் அவர் இந்த மூன்றாவது உலக தலைவராக நம்மோடு வர இருக்கின்றவர். கொரோனாவால் அந்த இது நடக்கவில்லை. இனி இது டெல்லியிலே நடக்கும் போது நமக்கு அவர் வந்து இன்டர்நேஷனல் பிரசிடென்டாக வளர்வார் என்பதை கூறி இந்த ஜிஆர் அவர்களை வருக வருக என இந்த அவையிலே வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் டாக்டர் எஸ் ஆர் அவர்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த இடம் வாங்குவதற்கு ஆளுநர் இருக்கும் போது அப்போதும் கேபினட் அட்வைசராக இருந்தார். இன்று இந்த சிலையிலே இந்த மாலை போட்டார்கள் சிறப்பு விருந்தினர். அப்போதும் கேபினட் அட்வைசராக இருந்தார். இன்று இந்த இடம் வருகிறது. இப்போதும் கேபினட் அட்வைசராக இருக்கிறார். அப்படிப்பட்ட எஸ் ஆர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து நமது இந்த மாவட்டத்தின் உடனடி முன்னாள் ஆளுநர் அவர்கள், அவர் வந்து ஹேட்ரிக் சாதனை என்னன்னா இந்த மெம்பர்ஷிப்ல உலக சாதனை, எம்ஜேபி கூட்டு மாவட்ட சாதனை, புது சங்கம் போட்டதுல 19 இந்த மாவட்ட சாதனை. அப்படிப்பட்ட ஜேகேஆர் முருகன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்திலேயே இளம் ஆளுநராக இருந்து கூட்டு மாவட்டத்துக்கு பொதுவா அவர் வந்து ஆளுநருக்கு எப்பவுமே பக்க சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர். ஒரு சிறந்த இன்ஜினியர், 1000 கட்டடங்களை கட்டியவர்கள். இந்த கட்டடத்திலே அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். முதலாம் துணை ஆளுநர் இன்ஜினியர் ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதே போன்று கடந்த ஆண்டு நமது ஆளுநருக்கு மிகவும் பக்க சப்போர்ட்டாக இருந்தவர். பொதுவாக அவர் வந்து இந்த இயக்கம் பன்னாட்டு இயக்கம் அதன்படி